பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற ஏஜே வந்து அதிகமாயிடுச்சு. பிகாஸ் தே ஃபோக்கஸ் ஆன் ஸ்டடீஸ், கரியர். கரியரில் ஓரளவுக்கு செட்டில் ஆகிடணும், நான் வீடெல்லாம் முடிச்சிடணும், லோன்ஸ் எல்லாம் முடிச்சிடணும், அப்புறம் பிளான் பண்ணுறேன், இந்த மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அட்லீஸ்ட் அந்த 20 to 30 வில் பி ஐடியல் ஏஜ் ஃபார் நம்ம இந்தியன் விமன் டு கெட் ப்ரெக்னென்ட். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக கன்சீவ் ஆவாங்க, ப்ரெக்னென்சியும் வந்து கொஞ்சம் நார்மலாக எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாமல் போகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ். பட் இப்போ கல்யாணமே 30+ தான் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி முடித்தாலும் ஒன்று வந்து என்னன்னா, வி வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர் அப்படின்னு தே டேக்ஸ் டைம் ஃபார் தட். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து இங்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அந்த லோன்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிடணும், அப்போ தான் நான் ஒர்க்லேருந்து பிரேக் எடுத்துகிட்டு என் குழந்தைய பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால தே போஸ்ட்போன் ப்ரெக்னென்சி. ஸோ அப்படி போஸ்ட்போன் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய இந்தியன் விமனில் 30 தாண்டும் பொழுது அந்த ஒவேரியன் ரிசர்வ் குறையும், எக்கு குவாலிட்டி குறையும். எப்படி நம்ம ஏஜை வந்து நிறுத்த முடியாது, நம்ம பிறந்தப்பே வந்து இவ்வளோதான் எக்ஸ் அப்படின்னு கடவுள் கொடுத்துட்டார். அப்போது நம்மளோட ஏஜ் ஆக ஆக நம்மளோட ஏஜ் ஃபுல்லாக அதோட இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் இம்பாக்ட் வந்து அந்த எக் மேலே இருக்குங்கிறதுனால இன்க்ரீஸ் ஆகும்பொழுது, ஏஜ் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது எக் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி அதாவது நம்பரும் குறையும். அதாவது அசிஸ்டட் ரீப்ரடக்ஷன் பண்ணுறதுக்கான ரீசன். அடுத்து என்னன்னா, அவங்க வந்து இன்னொரு குரூப் வந்து கல்யாணம் ஆயாச்சு, உடனே ஃபேமிலியிலேருந்து ப்ரெஷர் வந்துடும், அந்த ஃபேமிலியில் ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம், இந்த ஃபேமிலியில் இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூ, அடுத்த மாதம் ஓ பீரியட்ஸ் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி டென்ஷன் பண்ணுற நிறைய மாமியார்கள் இருக்காங்க. மாமியார் குறை சொல்லலை, பட் அவங்களுக்கு பதட்டம், இவங்க தள்ளி போடுறாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தில் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவங்களுக்கான அந்த ட்ரை பண்ணுற டைமையே கொடுக்காமல் அவங்க வந்து ப்ரெஷர் கொடுக்கறதுனால ஏர்லியராகவே வந்து அவங்க வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க கொடுங்க அப்படிங்கிறதுனாலையும், ஒரு வாலண்டரியாக அவங்க பண்ணி இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் நிறையா இருக்குது. மூணாவது காரணம்னு பார்த்தா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். அதனால் வந்து நம்மளுடைய குடிக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா பெட் பாட்டில்ஸ் தான். ஸோ எல்லாமே பேக்கேஜ்டு ஃபுட்டு, இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸ் இப்படியெல்லாம் எடுத்துக்கும் பொழுது அது நம்மளோட உடல் நிறைய மாற்றங்கள் கொடுக்குது. எகெயின் அது வந்து நம்மளோட எக் குவாலிட்டி, ஸ்பெர்ம் குவாலிட்டி எல்லாம் அஃபெக்ட் பண்றதுனால கொஞ்சம் வந்து இந்த ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் என்னமோ அதிகமாயிருக்குங்கிறத ஒத்துக்க தான் வேணும். இப்போ IVF ட்ரீட்மெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டாலே எல்லா இடத்துலையுமே சிசேரியன் அப்படின்னு தான் சொல்லிடுறாங்க. இப்போ நார்மல் டெலிவரி IVF ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணி பண்ண முடியுமா? பாசிபிள் இருக்கா? 100% பாசிபிள். எவ்ரி ப்ரெக்னன்சி இஸ் ப்ரெஷியஸ், IVF ப்ரெக்னன்சிங்கும் பொழுது மோர் ப்ரெஷியஸ். ஸோ வி அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் IVF-ல வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பிபி, சுகர் இல்லை, இந்த மாதிரியான கோமாபிடிட்டிஸ் இல்லை. அவங்களுக்கு வந்து அந்த ப்ரெக்னென்சி வந்து ஒரு நார்மலாக ரன் த்ரூ பண்ண முடியுது எங்கனால அப்படிங்கிறப்ப வந்து அவங்களோட பெல்விஸ் நல்லா இருக்கு, இடம் நல்லா இருக்கு, அவங்களுக்கான சான்ஸ் வந்து நல்லா இருக்குங்கிறத வந்து நான் வந்து நம்புறேன்னா, வி டூ கிவ் நார்மல் டெலிவரிஸ் ட்ரையல் கொடுக்குறோம். நம்மக்கிட்ட நிறைய IVF மதர்ஸ் வந்து நார்மல் டெலிவரி பண்ணிவிட்டு ஹாப்பியாக போ